ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நம்ம ஒரு அயன் பாக்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அயன் பாக்ஸ் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது என்ன பிராண்ட், என்ன மாடல், எவ்வளோ ப்ரைஸ், அதோட ரிவ்யூ எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம அதை அன்பாக்சிங் போகலாம். கிச்சா அச்சாக்கா. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பாக்ஸ் தான் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு கத்திரிக்கோள் எதுவும் இல்லை, ஒரே ஒரு பிளேடு தான் கிடச்சிருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ கத்திரிக்கோளோட பிளேடில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒரே ஒரு இல தான் இந்த லாஸ்ட்டில் ஆரம்பித்து அப்படியே ஒரு கோடு சரணு ஒரு கோடு அவ்வளோதான் முடிஞ்சு. அன்பாக்சிங் பண்ணியாச்சு. சரி கைஸ் பிரிப்போம். வாவ், பிரித்ததுக்கப்புறம் உள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் நீட்டாக தான் இருக்குது, இந்த பாக்ஸ் எந்த டேமேஜும் இல்லை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பில்லு. இதை நம்ம தூக்கி ஓரம் கட்டிடுவோம். ஓரம் கட்டிட்டு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு வாரண்டி கார்டு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி கார்டு இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வாரண்டி கார்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணோம் அப்படின்னா அதோட லிங்க்லேயே இருக்கும். ஸோ அதில் நம்ம போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த அயன் பாக்ஸை வெளியில் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அட்டை அம்மா. சரி ஓகே கைஸ், இது என்ன அயன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்மார்ட் பை அப்படிங்கிற ஒரு அயன் பாக்ஸ் தான் இது. இது என்ன மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா RM02S அப்படிங்கிற மாடல் தான் இது. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 500 கிட்ட வருது. ஸோ இதை விட இன்னொரு 300-400 சேர்த்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உஷா, பஜாஜ், அப்புறம் ஹேவல்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்ல நல்ல பிராண்டில் கிடைக்கும். பட் ஏன் அதை சூஸ் பண்ணாமல் இதை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 500 அயன் பாக்ஸே போதும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம இதை ரிவ்யூ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் மெயினாக இந்த அயன் பாக்ஸ் வாங்கினேன். இதை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டீம் அயன் பாக்ஸா இல்ல ட்ரை அயன் பாக்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ட்ரை அயன் பாக்ஸ் தான். ஸோ ஸ்டீம் அயன் பாக்ஸ் அப்படின்னா போயிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 2000 அந்த ரேஞ்சுக்கு மேல போனீங்க அப்படின்னா தான் கண்டிப்பா அந்த ஸ்டீம் அயன் பாக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு கீழே வர ஸ்டீம் அயன் பாக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நானும் ஸ்டீம் அயன் பாக்ஸ்க்கு போல ட்ரை அயன் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். காய்ஸ் அதே போல பாத்தீங்கன்னா இது வந்து 1100 வாட்டை வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ அவ்வளோ வாட்டை கன்சியூம் பண்றதுனால பாத்தீங்கன்னா சீக்கிரமா குயிக்காவே வந்து ஹீட் ஆயிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹீட்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஹீட் நல்லாவே இருக்கும். இதுல இதை விட அதிக பிரைஸ்ல போறது பாத்தீங்கன்னா இன்னொரு 300-400 சேர்த்து போட்டீங்கனாவே உங்களுக்கு அதனால வந்து 1000 வாட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து 1100 வாட்ஸ் வருது. ஸோ அதனால அதை விட இது கொஞ்சம் ஹீட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். காய்ஸ் அதுக்கடுத்தது இதுக்கு மேலே இருக்கிற டிசைனை பார்த்தலாம். இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. கைக்கு அடக்கமாக ஹேண்டில்ங்க பிடிக்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.63 kg தான். அதாவது வெறும் 630 g தான் இருக்குது. ஸோ அரை கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 g தான் அதிகம். ஸோ அதனால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அயன் பாக்ஸை யூஸ் பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா வெயிட்டான அயன் பாக்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டான அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட்டான அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அவங்க அயன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா வச்சு எனக்கு ப்ரெஸ் பண்ணும்போதே அந்த சுருக்கம் ஃபுல்லாக போயிடும் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வெயிட்லாம் தூக்கி தூக்கி என்னால் அயன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, கை வலிக்கும் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டான அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அயன் பாக்ஸ் ரொம்பவே சூப்பராகும், ரொம்பவே லைட் வெயிட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் பார்க்கலாம். இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் வந்து அப்புறம் சோல் பிளேட்டுக்கு மேலே வரைக்கும் இந்த க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு அந்த பிளாக் கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மோட் கண்ட்ரோல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஒயிட் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லாயிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகுதா, அதே போல் பவர் சப்ளை வருதா, அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சரை இது ரீச் ஆயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு இந்த இண்டிகேட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவராலாக இவங்க கொடுத்துருக்குற ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதும் அதுவுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அதாவது ரொம்ப நல்ல குவாலிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கார்டு லென்த் எவ்வளோ, அதாவது கார்டு லென்த்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயர் தான், ஒயர் தான் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஒயர் லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 1.8 மீட்டர் வரைக்கும் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம இங்கே பவர் சப்ளைல இங்கே கொடுத்துட்டு கூட நம்ம இங்கே உட்காந்து அயன் பண்ணலாம் ஓரளவுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு லென்த்தாக தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 360 டிகிரிக்கு ஸ்வைவல் கார்டு கொடுத்துருக்காங்க கைஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் டெம்பரேச்சர் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எத்தனை டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 டெம்பரேச்சர் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டெம்பரேச்சர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மினிமம் அப்படிங்கிறதே ஒரு டெம்பரேச்சரை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நைலான், ரயான், சில்க், ஹுல், காட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ காட்டனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் அண்ட் லினின் அப்படிங்கிறத மேக்ஸிமம் டெம்பரேச்சர். அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சரை இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம கீழே இருக்கிற சோல்ட் பிளேட்டோட டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் நான்ஸ்டிக் பிடிஎஃப் டெஃப்ளா கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் டூயல் ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அந்த பிளேட்டும் சரி அந்த ஒயரும் சரி நம்ம இந்த இடத்துல பார்க்குறப்ப நம்மளுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியுது. ஸோ ஒரு சில அயன் பாக்ஸில் தெரியாது, பட் இதில் வந்து தெரியுது காய்ஸ். அதே போல் இதுக்கு எவ்வளோ அவங்க வாரண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்க 2 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை அயன் பண்ணி பார்ப்போம். அதே போல் இதை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். கைஸ் இப்போ போட்டோன்னே உங்களுக்கு இண்டிகேஷன் எரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுது இல்லைன்னு தெரியல. இப்போ தெரியுதுண்ணே பாருங்கள், இண்டிகேஷன் எரியுது. ஸோ பார்க்கலாம் எப்போ ஹீட் ஆகுது அப்படிங்கிறத. கைஸ் உடனே ஹீட் ஆயிடுச்சு. இருங்க நான் நம்பலாம் என் சட்டையை போட்டு அதில் தண்ணியை போட்டு அடித்து காட்டுறேன். கச்சக்கா கட் ஆஃப் ஆயிடுச்சு கைஸ். அதுக்குள்ளே ஹீட் ஆகிட்டு கட் ஆஃப் ஆயிடுச்சு. எதுக்கும் நம்ம மொதல் போடுறோம். பெட்ஷீட்டில் 4 தேய் தேய்ச்சிட்டு அப்புறமா நம்ம போடுவோம். ம், கைஸ் எப்பயுமே அயன் பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா மொதல் எடுத்தோன்னே உங்கள் புது ஷர்ட்லேயோ இல்லை வேறு எதுலேயோ போட்டு அயன் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ரஃபாக ஒரு பெட்ஷீட்டில் போட்டுட்டு சும்மா ஒரு தேய் தேய்ச்சி அதுக்கப்புறமா நீங்கள் ஷர்ட்டில் போட்டு அயன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பரவாயில்ல கைஸ். இப்போ பாருங்கள் அயன் பண்ணியாச்சு. நம்மளாம் இன்னொரு வாட்டி கூட தண்ணி போட்டு பண்ணி காட்டுறேன் கைஸ். உங்களுக்காக நல்லாவே தண்ணி போட்டேன். ஸோ இப்போ நம்ம வச்சு காட்டுறேன், அயன் பண்ணி காட்டுறேன். புகை வருதா? ம், நல்லா சூப்பராக அயன் ஆகுது. கைஸ் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் மேக்ஸிமம்ல வச்சுருக்கேன், அடுத்தது நான் மினிமம்ல வைக்கிறேன். ஓகே கைஸ், மினிமம் வச்சாச்சு. ஸோ மேக்ஸிமம் வச்சனாலும் ரொம்ப போட்டவுடனே பட்டுன்னு ஹீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், நான் அயன் பண்ணல, ஈரத்தை மட்டும் தான் குறைச்சிருக்கேன். ஸோ நான் அயன் பண்ணுறதுக்கு ஒரு ஷர்ட் அயன் பண்ணுறது கண்டிப்பாக கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அதுக்குள்ளே இந்த அயன் பண்ணி வைக்கிறேன், அடுத்த வீடியோக்கு யூஸ் ஆகும். சரி ஓகே கைஸ், பாய்.